வெல்கம் டு அவர் சேனல் பெஸ்ட் ட்ரேடிங் வியூ ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்க்ளைமர் பார்த்துக்கோங்க இப்போ நம்ம வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஃபின் நிஃப்டி எப்படி இருக்குது அப்படின்றத மட்டும் இந்த வீடியோவில் வந்து பார்த்துடலாம் அடுத்த வீடியோவில் வந்து ஸ்டாக்ஸ் எல்லாமே எடுத்து வச்சிட்டேன் வரிசையாக அப்டேட் பண்ணுறேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாருங்க ஓகேங்களா டெஃபினெட்டாக உங்களுக்கு புரியும் இண்டெக்ஸில் ட்ரேட் பண்ணுறவங்க கவனமாக இந்த வீடியோ வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் நிஃப்டியோட டே கண்டில் வீக் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து வீக்லியாக வந்து எடுத்துருக்கேன் ஓகேங்களா வீக்லி கேண்டில் பொறுத்தமாரி நமக்கு வந்து நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் தான் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ இது வரைக்கும் அப்படியே ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணிட்டு இந்த ரெசிஸ்டண்ட் பிரேக் அவுட் ஆனதுலேருந்து போய்கிட்டு தான் இருக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்மளோட லெவல் வந்து இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது இருபத்தி நாலாயிரத்தி அறநூறு அதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இருபத்தி சாரிங்க இருபத்தி ரெண்டாயிரத்தி அறநூறு அதை பிரேக் பண்ணிச்சுன்னா இருபத்தி மூணாயிரம் அப்படின்ற ரெண்டு லெவல் போகிறதுக்கு பாசிபிள் இருக்குது அது எப்படி மூவ் ஆகுதுன்றதை பார்த்துடலாம் லாஸ்ட் டே பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி வந்து ஃபுல்லாகவே வைஸாகவே முடிச்சிட்டாங்க கேண்டிலும் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் தூஜி மாதிரி தான் ஃபார்ம் ஆயிருக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகேங்களா இப்போ நம்ம வந்து எதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத வந்து பார்த்துடலாம் டவுன் சைடில் வளர்க்கும் போல் ட்ரெண்ட்லைனை வந்து போட்டு வச்சுக்கோங்க ஏன்னா பிரேக் ஆச்சுன்னா அந்த லெவல் வரைக்கும் கரெக்ஷன் வரும் அப்படின்றத நம்மளால் ஓரளவு ஐடென்டிஃபை பண்ண முடியும் அதுக்காக ஓகே இதே அப் சைடில் ப்ரேக் கொடுத்ததுன்னா நான் லெவல்ஸ் வந்து கொடுத்துட்றேன் இப்போ இதை வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸாக எடுத்திருக்கேன் ஓகேங்களா ஃபஸ்ட்டு டேவா பார்த்தலாம் ஓகே டேல பார்த்திங்க அப்படின்னா இந்த இந்த இதை வந்து பிரேக் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்குது நம்ம இந்த இடத்துல பார்த்தோம் ஞாபகம் இருக்குங்களா டவுன் சைடில் இப்போ இதே மாதிரி நான் வந்து ட்ரெண்ட் லைன் போட சொன்னது எதுக்கு அப்படின்னா இப்போ இந்த இடத்துல கரெக்ஷன் வருது அப்படின்னா இது தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் இப்போ மார்க்கெட் இப்படி வந்திருக்கு அகெயின் இப்படி மூவ் ஆகிருக்கு திருப்பி இதே இடத்துல வந்து கரெக்ஷன் வந்திருக்கு திருப்பி மேலே போயிருக்கு திருப்பி இப்படி வந்திருக்கு திருப்பி இப்படி வந்திருக்கு மேபி கரெக்ஷன் வந்தால் திருப்பி இந்த ட்ரெண்ட் லைனை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் அதுக்காக சொல்கிறேன் வேறு ஒன்றும் கிடையாது ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ அப்போ தான் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து அப்சைடில் உள்ள ரெசிஸ்டன் வந்து பிரேக் ஆயிருக்கு ரீடெஸ்ட் முடிஞ்சே இப்போ திரும்புது ஓகே ஸோ பெரும்பாலும் அப் சைடில் போகும் அப்படின்னு எதிர்பார்ப்போம் வெயிட் பண்ணி பார்ப்போம் நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸை வந்து கனெக்ட் பண்ணிடலாம் அல்லது ஒன் ஹவராக பார்த்துக்கோங்க இது எப்படி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு இந்த இடத்துல வந்து பார்த்துருப்பீங்க நீங்கள் ஓகே இந்த மாதிரி போய் பிரேக் ஆகிருக்கு இப்போ மறுபடியும் இந்த இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்குது இப்படி தான் ரன் ஆகிக்கிட்டு இருக்குது இது நம்ம வந்து போன வாரமே பார்த்துருப்போம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ இது வந்து ஃபுல்லாக சைடு வைஸாக இருக்குது ஸோ வெயிட் பண்ணணும் சைடு வைஸில் எந்த சைடில் வந்து பிரேக் கொடுக்குதுன்றத பார்த்துட்டு இப்போ நான் அந்த இடத்தை வந்து டெலிட் பண்ணுறேன் நான் ரெண்டாவது நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ இந்த இதை வந்து நான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்றேன் எதுக்கு அப்படின்னா மேபி கரெக்ஷன் வந்து அந்த வரலாம் திருப்பி போகலாம் இப்போ இது இதில் உங்களுக்கு புரியல அப்படின்னா ஃபிஃப்டீன் மினிட்ஸாக கன்வெர்ட் பண்ணுறேன் இப்போ நான் எக்ஸ்டெண்ட் பண்ண லெவல் இதுங்க ஓகே இப்போ மேலே ஆப் சைட்லையும் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து அப்போ வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்போ வெயிட் பண்ணுவோம் ம மறுபடியும் இந்த லெவல் வந்து சப்போர்ட்டாக வரும் ஓகே அதாவது இங்கேருந்து போகுது மறுபடியும் வந்திருக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே சுற்றுது பெரும்பாலும் இப்படி பிரேக் அவுட் கொடுத்துட்டு இப்படி மேலே போதான்றதை பாருங்கள் அல்லது இப்படி பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா கண்டிப்பாக கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஓகேங்களா ஸோ அந்த இடத்துல நமக்கு வந்து பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கடுத்து கீழே டவுன் சைட் லெவலை நோக்கி வந்து நம்ம வந்து ட்ராவல் பண்ண வேண்டியதான் அதுக்குண்டான லெவல்ஸ் அதாவது எந்த லெவல் வரைக்கும் கரெக்ஷன் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இந்தளவுக்கு வரலாம் ஓகேங்களா அல்லது முந்நூற்றி ஐம்பது அப்படின்ற லெவல் வரைக்கும் வரலாம் ஸோ இந்த இடத்துல நான் வந்து மார்க் பண்ணுறேன் கரெக்ஷன் வந்தால் இப்போ இந்த இடத்த வந்து பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அந்த அளவுக்கு வரலாம் இன்கேஸ் இப்படியே சைடில் போகுதுன்னா நம்ம போட்டால் அந்த லெவல் வரைக்கும் போகலாம் இல்லைங்களா ஸோ இந்த இடைப்பட்ட தூரத்தில் தான் சைடுவேஸ் மார்க்கெட்டாக இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த சைடில் பிரேக் அவுட் கொடுக்குதுன்னு இப்போ இந்த இடத்துல பிரேக் கொடுத்தது ஞாபகம் இருக்குங்களா நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம் இந்த இடத்துல வந்து சூப்பராக அப் சைடில் போய் பிரேக் அவுட் கொடுத்து போயிருக்கு ஸோ இது ரீடெஸ்ட்டாக தான் கன்சிடர் பண்ண முடியும் ஸோ அகெயின் பெரும்பாலும் இந்த லெவலையாவது போய் டச் பண்ணணும் ஓகேங்களா இதுதான் இதோட கரெக்டான லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் தான் போய் டச் பண்ணணும் இது வந்து கீழே வருதோ இல்லையோ கண்டிப்பாக இப்படி வந்துட்டு இப்படி போயிட்டாது இப்படி போகும் அப்படின்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த டைரக்ஷன் கொடுக்குதுன்னு பார்த்துட்டு அது கூட வந்து ட்ராவல் பண்ணுங்கள் இன் கேஸ் கேப் அப்லையோ கேப் டவுன்லேயோ ஓப்பன் ஆகுது அப்படின்னா சேஃபா இருங்க அங்கேருந்து சப்போர்ட் எடுக்கலாம் இல்லை அதையும் தாண்டி கீழே செல்லிங் ப்ரெஷர் வருதான் பாருங்கள் அல்லது கேப் அப்பில் ஓப்பன் ஆகி அதையும் தாண்டி மேலே போதா அப்படின்றத பாருங்கள் இப்போதைக்கு இருக்கிற லெவல்ஸை மட்டும் கொடுத்துருக்குறேன் அதாவது இருபத்தி ரெண்டாயிரத்தி அறநூறு வரைக்கும் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் ஃபர்தர் லெவல் வந்து பார்த்துட்டு கொடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போதைக்கு மார்க்கெட் வந்து சைடு வைஸாக இருக்குது ஸோ பிரேக் அவுட் இருக்குதாறத செக் பண்ணி பார்ப்போம் இது ஒன்று அதேமாதிரி இது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இது மேஜர் லைன் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு இதுக்கு கூடலாம் நான் இன்னொரு லைன் வந்து ட்ரா பண்ணி வச்சுக்க போகிறேன் இது வந்து என்னோட கன்வீனியன்ட்டுக்காக உங்களுக்கு தேவை அப்படின்னா ட்ராப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இது இன்கேஸ் சக்ஸஸும் ஆகலாம் ஃபெயிலியர் ஆகலாம் இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரெண்டில் டச் பண்ணிட்டு கூட திருப்பி மேலே போதாங்கறத பார்க்கலாம் ஸோ அப்போ இந்த இடத்துக்குள்ளே வரும்போது கரெக்டாக இங்கே பிரேக் நடந்துச்சுன்னா இங்கே வரலாம் கரெக்டாக ரெண்டுமே டச் பாய் டச் பாயிண்டாக இருக்குது ஸோ அதனால் சொன்னேன் ஓகே இது தேவைப்பட்டால் நீங்கள் ட்ராப் பண்ணிக்கோங்க நான் மார்க்கெட் டயத்தை பொறுத்து நான் ட்ராப் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு சொல்கிறதுக்காக இதை வந்து சொன்னேன் அவ்வளோ தான் நிஃப்டி வந்து முடிஞ்சு போச்சு பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம் கண்டிப்பாக வீடியோக்கு கீழே வந்து லைக் பண்ணிவிடுங்க ஃபர்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டியோட வீக்லி சார்ட் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துடலாம் பேங்க் நிஃப்டியோட வீக்லியை பொறுத்த மட்டும் நமக்கு ஹையர் ஃபார்ம் பண்ணிட்டு ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ட் வரைக்கும் ஆல்மோஸ்ட்டு போகிறதுக்கு ரெடி ஆகிடுச்சி ஓகே நாற்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறு அல்லது நாற்பத்தி ஒன்பதாயிரம் இதுதான் இதோடய ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ட் ஆல்மோஸ்ட் அதுக்கு பக்கத்தில் வரைக்கும் ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் வரைக்கும் போயிடுச்சு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தோம் ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் வந்து ஒரு மேஜரான ரெசிஸ்டண்டாக இருக்கும்ட்டு இந்த வாரம் நாற்பத்தி எட்டாயிரத்தி நூற்றி அறுபது வரைக்கும் போயிருக்கு ஸோ இந்த இடத்துல வந்து மேஜராக நம்ம கவனமாக வெயிட் பண்ணணும் டபுள் டாப் அடிக்குதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா டபுள் டாப் அடித்தாலுமே அந்த பிரேக் அவுட் வந்து ஆகி திருப்பி மேலே போயிருக்கு ஸோ இதை வந்து அகைன் டப்ளியூ நான் கன்சிடர் பண்ணிவிட்டு நம்ம இது பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இப்போது இந்த இடத்துல வந்து வெயிட் பண்ணணும் இந்த ரெசிஸ்டன்ட் வந்து அடுத்து வந்து மேஜரான ரெசிஸ்டன்ட் அப்படின்றதுனால கிட்டத்தட்ட ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் வரைக்குமே மேஜரான ரெசிஸ்டன்ட் தான் ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து அங்கே அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ட் இங்கேருந்து இதை தாண்டி பிரேக் கொடுத்தது அப்படின்னா அடுத்த லெவல் வந்து ஃபிஃப்டி தௌசண்டை நோக்கி ஐம்பதாயிரம் அதை நோக்கி ட்ராவல் பண்ணணும் அல்லது அங்கேருந்து ரிஜெக்ட் ஆகுதான்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓகேங்களா ஸோ மார்க்கெட் கூட வந்து ட்ராவல் பண்ணுங்கள் அடுத்து வந்து டேவாக கன்வெர்ட் பண்ணுறோம் டேவா கன்வெர்ட் பண்ணும்போது நம்ம இந்த இடத்துல பார்த்தோம் டப்ளியூ பட்டன் ஃபார்ம் கீழே கரெக்ஷன் கொடுத்து தான் மேலே போயிருக்குன்னு ஸோ இது பிரேக் பண்ணி ஆல்மோஸ்ட் ப்ரீவியஸ் ரெசிஸ்டன் அதாவது நாற்பத்தெட்டாயிரம் வரைக்கும் ஆல்மோஸ்ட் வந்து வந்துடுச்சு ஸோ அதை தாண்டி போகுதா அப்படின்றத பார்க்கலாம் இங்கே வந்துடுறேன் ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு லெவல்ஸ் கொஞ்சம் க்ளியராக இருக்கும் அதுக்காக தான் ஸ்டாக்ஸுக்கு மட்டும் மெம்பர்ஷிப் அவைலபிளாக இருக்குது விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நம்ம சேனல்குள்ளே போய்ட்டு ஜாயின் பட்டன் கொடுத்து இந்த இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது வந்து உங்களுக்கு வீடியோ மாதிரி மெத்தடில் வேணும் கொஞ்சம் டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா ஃபோர் டபுள் நைனில் ஜாயின் பண்ணுங்கள் இல்லை ஜஸ்ட்டு போஸ்ட் மட்டும் போதும் எனக்கு ஓரளவு என்னால் அனாலிசிஸ் பண்ண முடியும் அப்படின்றவங்க ஒன் டபுள் நைனில் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எது ஈஸியோ பட் இவங்களுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்டாக்ஸ் வந்து போடுவேன் ஸோ அதனால் சொன்னேன் ஓகே இப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்த மட்டும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம போட்டு வச்சுருக்கிறோம் பாருங்கள் ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் போட்டோமா ஆல்மோஸ்ட் சூப்பராக ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் வரைக்கும் போயிட்டு இப்போ இந்த இடத்துல நின்றுட்டு இருக்குது ஸோ இப்போ இங்கேருந்து அடுத்த லெவல் நாற்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறு அல்லது ஆமாம் நாற்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறு இது வந்து ஒரு மேஜரான ரெசிஸ்டன்ட்ங்க அடுத்து அதை பிரேக் பண்ணிச்சின்னா நாற்பத்தொம்பதாயிரம் இது எல்லாத்தையும் தாண்டணும் இது எல்லாத்தையும் தாண்டிச்சின்னா ஐம்பதாயிரம் ரொம்ப மேஜரான ரெசிஸ்டன்ட் அதேமாதிரி இதுலேயும் வீக்லியில் வந்து நான் வந்து உங்களுக்கு ஏற்கனவே நான் போன வரமா காட்டியிருப்பேன் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியும் ட்ரெண்ட்லைன் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் வந்து வரைஞ்சி வச்சிருப்பேன் தெரியுதுங்களா இந்த லெவலை வந்து அப்படியே மார்க்கெட் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கு இப்போதைக்கும் ஸோ அந்த லெவலில் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டிங்கன்னா ஃபிஃப்டி தௌசண்டில் போய் கரெக்டாக டச் ஆகும் ஸோ அந்த லெவல்க்கு அப்புறம் எந்த லெவல் போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இப்போ டேவா கன்வெர்ட் பண்ணிவிட்டேன் ஓகே ஸோ கேண்டியில் பொறுத்த மட்டும் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸில் ரெண்டு நாளாக பையிங் ப்ரெஷர் இருந்ததுனால கொஞ்சம் சைடு வைஸாகவே தான் முடிச்சிருப்பாங்க ஓகே இப்போ இது வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஓகே இப்போ இதில் கரெக்ஷன் வந்தது அப்படின்னா மறுபடியும் இந்த லெவல் வரைக்கும் கரெக்ஷன் வரலாம் அப்போ நாற்பத்தி ஏழு ஒரு நிமிஷங்க ஓகே ஃபார்ட்டி இந்த இந்த லெவலை வந்து நீங்கள் வந்து மார்க் பண்ணியே வச்சுக்கோங்க எந்த மாதிரி மார்க் பண்ணணும்னு சொல்கிறேன் இந்த இடத்துல ஸ்ட்ரைட் லைன் போட்டுருங்க ஓகே கீழே இந்த டேட் பார்த்துக்கலாம் ஒரு நிமிஷம் இருபத்தி நாலு ஓகே டுவெண்ட்டி ஃபோர் அஞ்சு ஆறு ஓகே அப்போ நமக்கு வந்து இதுதான் ப்ரீவியஸ் டேவோட லோ வருது ஓகேங்களா ஸோ இந்த கேண்டில் கீழே கூட நீங்கள் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க நான் ஏன் சொல்கிறேன்னா சம்டைம்ஸ் லோவை கட் பண்ணால் மட்டும்தான் அது வந்து வரும் ஸோ அதனால தான் ப்ரீவியஸ் டே லோ வந்து மார்க் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் ஓகே இப்போது இந்த இடத்துல ஒரு லைன் போட்டுக்கோங்க இப்போ மார்க்கெட் இப்படி சைடு வைஸாக இருக்குது இன்கேஸ் கேஸ் இதை இதை பண்ணிச்சுன்னா இந்த லெவல் வரைக்கும் ட்ரை பண்ணலாம் இது வந்து கொஞ்சம் ரிஸ்கி ட்ரேட் இன்கேஸ் மறுபடியும் இது வந்து சப்போர்ட் பாயிண்ட்டாக இருக்கா ஸோ இங்கேருந்து திருப்பி மேலே போச்சு அப்படின்னா நாற்பத்தெட்டாயிரத்தி இரநூறு அதை பிரேக் பண்ணிச்சப்படனா நாற்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறு அப்படின்ற லெவல் இருக்குது தெரியுதா தெரியலையா அதாவது இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துட்டு திருப்பி மேலே போயிருக்கு திருப்பி இந்த இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்குது பிரேக்காக தான் பாருங்கள் அப்படி இல்லை இல்லாட்டாட்டி இந்த இடத்துலேருந்து இப்படி சப்போர்ட் எடுத்து மேலே போதான்றத பாருங்க அப்படி போகிற பட்சத்தில் இந்த லெவல் அதாவது ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் கட் பண்ணுது அப்படின்னா நாற்பத்தி எட்டாயிரத்தி இரநூறு வரைக்கும் ட்ரை பண்ணலாம் அது அன்றைக்கி கேண்டிலோட மூமெண்ட்டை பொறுத்து நம்ம வந்து ட்ரை பண்ணிக்கலாம் ஓகே இன்கேஸ் இது வந்து மேஜரான லெவல்றதுனால பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு அப்படின்ற லெவல் வரைக்கும் ட்ரை பண்ணலாம் பட் கொஞ்சம் ரிஸ்கி ட்ரேடு காரணம் உள்ளுக்குள்ளே இருக்கு ஸோ அதனால ஓகே அதையும் தாண்டி பிரேக் அவுட் கொடுக்குது அப்படின்னா இந்த லெவலில் வச்சுக்கோங்க நாற்பத்தி இரநூறு ஓகே இதுதான் இதோட மேஜரான லெவல்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துட்டேன் ஸோ இந்த லெவல்ஸை அப்படியே வாட்ச் பண்ணிக்கோங்க இது வந்து மேஜரான லெவல் தான் இன் இன்பிட்வீனில் உள்ள சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்டும் இருக்கும் பட் உங்களுக்கு மேஜரான லெவல்ஸே பேங்க் நிஃப்டியில் போதுமானதாக இருக்கும் ஓகே இப்போ இதுக்குள்ளேயும் எடுத்திங்கனாலும் ரிஸ்க்கு தான் பட் எந்த லெவலுக்கு மேலே எடுக்கணுன்றதை சொல்லிட்டேன் ஓகே ஸோ இதை தாண்டி பிரேக் அவுட் கொடுக்குதான்றத பாருங்கள் அல்லது கேப் அப் கேப் டவுன் எதுவும் நடக்குதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா எடுங்க பொறுமையாக வந்து ட்ரேட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து ஃபின் ஃபின் நிஃப்டி எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துடலாம் நான் இன்றைக்கி நைட்டு லைவுக்கு முடிஞ்சா வரேன் அப்படி இல்லைனா நாளைக்கு நான் என்னன்றதை டெலகிராமில் வந்து போஸ்ட் பண்ணிடுறேன் டெலகிராமில் ஃபஸ்ட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அந்த டேப் வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணல ஸோ டெலகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க ஃபஸ்ட்டு டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க லிங்க் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கொடுத்துறேன் நான் இன்னைக்கு நைட்டுக்கு நைன் ஓ க்ளாக் வருவேன் அல்லது நாளைக்கு நைட்டு நைன் ஓ கிளாக் ஏதாவது ஒரு டைம் வந்து லைவ் வருவேன் அது இன்றைக்கா நாளைக்கான நான் கொஞ்சம் டைம் பார்த்துட்டு சொல்கிறேன் ஓகேங்களா அடுத்து ஃபின் ஃபிஃப்ட்டி ஃபின் ஃபிஃப்டியை பொறுத்த மட்டும் வீக்லியாக எடுத்துக்கோங்க வீக்லியை பொறுத்த மட்டும் ஹையர் ஹையர்கை ஃபார்ம் பண்ணிருச்சு மேஜரான லெவல் இருபத்தி ஓராயிரம் அப்படின்ற லெவலில் இருக்குது ஸோ ஆகின் பிரேக் அவுட் கொடுத்தது அப்படின்னா இருபத்தி ஓராயிரத்தி அறநூறு வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது டவுன் சைடில் ட்ரென்லைனை கனெக்ட் பண்ணி வச்சுட்டு வெயிட் பண்ணுங்க இது ஃபின் நிஃப்டியோட டே கேண்டில் இது எதுக்கு காட்டுறேன் அப்படின்னா அந்த டவுன் சைடில் உள்ள ட்ரெண்டில் நான் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மாதிரி அப் சைடில் வந்து பிரேக் கொடுத்துச்சு அப்படின்னா அந்த கேப் வந்து ஃபில் ஆகாமல் இருக்குது தெரியுதுங்களா நிஃப்டிலேயும் சரி பேங்க் நிஃப்டிலையும் சரி இது வந்து ஃபில் ஆகி முடிச்சிருச்சு ஓகே இன்னும் ஃபின் நிஃப்டியை பொறுத்த இது வந்து ஃபில் ஆகல ஒன்று இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே இப்படி வரலாம் ஸோ இருபதாயிரத்தி அறநூறு ஒரு சப்போர்ட்டாக இருக்கலாம் இன்கேஸ் அப்படி வராமல் அகைன் பிரேக் அவுட் கொடுத்ததுன்னா கேப்பை ஃபில் பண்ணலாம் இவ்வளோ தான் சிம்பிள் மெத்தடு இதுக்குள்ளேயே நீங்கள் வந்து பார்த்து ட்ராவல் பண்ணுங்கள் அப்படி கீழே வந்தாலுமே இருபதாயிரத்தி எட்நூறுக்கு மேலே டவுன் சைடில் கிடச்சா மட்டும் செல்லிங் போங்க இந்த இடைப்பட்ட கேப்பில் ஏன்னா ஊடாவில் போனீங்கன்னா மாட்டிப்பீங்க இந்த இடத்துல போனீங்கன்னா மாட்டிப்பீங்க ஸோ அதனால் சொல்கிறேன் இல்லை மேம் எங்களுக்கு தெரியும் நாங்கள் வந்து ட்ரை பண்ணுறோன்னா தாராளமாக உங்களுக்கு தெரிஞ்ச மெத்தட் வந்து அப்ளை பண்ணுங்கள் ஒன்றும் தவறு கிடையாது லெவல்ஸ் நான் கொடுக்குறேன் அப்டேட் பண்ணிக்கோங்க ஓகே இப்போதைக்கு இதுதான் இருக்குது கரெக்டாக ரெசிஸ்டன்டில் போய் முட்டிட்டு நிற்குது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த சைடில் வந்து பிரேக் அவுட் கொடுக்குதுன்னு பார்த்துட்டு இது பண்ணுவோம் அதேமாதிரி ஃபிஃப்டின் மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சைடு வைஸில் இருக்கும் ஸோ அது பிரேக் பண்ணட்டும் ஓகேங்களா இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ எல்லா சைட்லேயும் வந்து சொல்லியாச்சு எந்த சைடில் வந்து பிரேக் அவுட் கொடுக்குதுன்னு பாருங்கள் அது கூட வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆகுதா கேப் டவுனில் ஓப்பன் ஆகுதான்னு பார்த்துட்டு ஃபர்தராக வந்து டெசிஷன் எடுத்துக்கோங்க அதுதான் நல்லது நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டெலகிராமில் அப்டேட் பண்ணுவேன் ஸோ அதை வந்து கண்டினியூஸாக வந்து வாட்ச் பண்ணுங்கள் நான் அப்டேட் கொடுக்கல அப்படின்னா நான் அனைத்து கன்ஃபியூசனில் இருக்கிறேன் அர்த்தம் ஓகேங்களா சிம்பிளாக எடுத்துக்கோங்க அவ்வளோ தான் ஏன்னா நமக்கு ரொம்ப கொஞ்சம் கன்ஃப்யூஷன் இருந்தால் நான் போட மாட்டேன் ஸோ அதனால் இல்லைன்னு நினச்சிக்கோங்க அவ்வளோதான் சிம்பிள் தான் ஓகே நான் முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே இது பண்ணிட்டேன் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக லவ்ஷேஷனில் வந்து கேளுங்கள் முடிஞ்சால் ஸ்டாக்ஸ் எதுவும் அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னா அதையும் எடுத்து வைங்க நம்ம நான் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறேன் இன்னொன்று புரிஞ்சுக்கோங்க அது வந்து ஜஸ்ட் என்னோட அனாலிசிஸ் தான் உங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்கா இல்லைன்றதை நீங்கள் தான் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ட்ரி எடுத்துக்கணும் ஓகேங்களா நான் சொன்னேன் அப்படின்றதுக்காக பண்ணாதீங்க எப்போவுமே அது வந்து தவறான விஷயம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கற்றுக்க முயற்சி பண்ணுவோம் அது அதுதான் என்றைக்குமே நல்லது மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அப்புறம் எதாவது நீங்கள் வந்து ப்ராஃபிட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் ஃபுட்டு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள் இல்லை உங்களால் வேறு ஏதாவது பண்ண முடியுன்னா பண்ணுங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு ஒரு பென்சில் பேனா எதாவது உங்களால் என்ன முடியுமோ முடிஞ்சதை கண்டிப்பாக பண்ணுங்கள் மந்த்லி ஒன்ஸாவது பண்ணுங்கள் அது உங்களுக்கு மன நிறைவே வந்து கண்டிப்பாக கொடுக்கும் ஓகேங்களா லைக் பண்ணிவிடுங்க ஏன்னா நம்ம வந்து ஒரு டூ தௌசண்ட் சம்பாதிக்கிறோம் அப்படின்னா அதில் ஒரு இருபது ரூபா ஐம்பது ரூபா பண்ணுறதுல நம்ம எதுவும் ஆகிட போகிறது இல்லை அது சின்ன பசங்களுக்கு செப்பல் இல்லாத பசங்க நிறைய பேர் இருப்பாங்க அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா செப்பல் வாங்கி கொடுங்க ஓகே என்ன உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த தேவையை பொறுத்து பண்ணுங்க நம்மளும் நல்லா இருப்போம் அவங்களும் நல்லா இருப்பாங்க ஓகே லைக் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்